தொடக்கத்தில் 300 கெல்வின் வெப்பநிலையும் 2×10⁻⁴ அடுக்கு மீட்டர் கியூப் பருமனும் கொண்ட ஓரணு கருத்தியல் வாயு ஒன்று 4×10⁻⁴ மீட்டர் கியூப் பருமனுக்கு விரிவடைய விடப்படுகிறது. எனவே அழுத்தம் பி ஈக்குவல் டு அழுத்தம் எப்படி வேறுபடுகிறதுங்கிறது கொடுத்துருக்குறான். 10⁻⁵−10⁻³/v². வி என்பது பர்மன், இங்கே வி என்பது மீட்டர் கியூவில் அளவிடப்படுகிறது பர்மன். கேள்வி 3-4 கேள்வி இருக்கு. ஒன்று, ஆய்வின் தொடக்க அழுத்தமும் வாயுவின் இறுதி அழுத்தமும் கண்டறிய. பிஐ விஐ கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, வாயுவின் இறுதி வெப்பநிலை காண்க. முதல் தொடக்க வெப்பநிலை கொடுத்துருக்குறான். மூன்று, விரிவடையும் போது வாயு செய்தியிடும் வேலை கணக்கிடுக. இதே தான் எல்லாத்துக்குமே. பிவிடி கண்டுபிடிக்கணும், வேலை கண்டுபிடிக்கணும், சேர்க்கப்பட்ட வெப்பம், செய்யப்பட்ட வேலை, இவ்வளோதான். இதைத்தான் வரி மாதிரி கேட்போம். வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புகளை வைத்து இந்த 4-5 இது மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டே வர வேண்டியதுதான். இந்த கணக்கை ஓரளவுக்கு எழுதிக்கோ, அப்போ தான் உனக்கு வீட்டில் போய் பார்க்கும்போது தெரியும். இல்லைன்னா ஒன்றும் முடியாது. விரிவாக்கத்தின் போது வாயுடன் சேர்க்கப்பட்ட வெப்ப அளவு கண்டறிக. சரியா, கணக்குகளில் போடுற மாதிரி புரியிற மாதிரி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புதுசாக வந்தவங்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அந்த கணக்கு போடக்கூடிய பயிற்சியை நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். மூன்று முறையில் கொடுக்கப்பட்ட மதிப்புகள் அப்புறம் எழுதுங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதுங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு போங்க. பிஐ −3 பை விஸ்கார். இந்த விஸ்கார் இதுக்கு மட்டும்தான், இதுக்கு சேர்த்து போட்டாதீங்க. இது மாதிரி தான் இருக்கணும் வந்து. இப்போ கேள்வி என்ன? கேள்வி வந்து வாயுவின் தொடக்க அழுத்தம் இறுதி அழுத்தம் பிஐ ஈக்குவல் டு =? பிஎஃப் ஈக்குவல் டு =? கேள்விக்குறி. முதல் கேள்வி கண்டுபிடிச்சிடலாமே. இதை ஒன்று ஒன்றா போகலாம். எப்படி கொண்டு கொடுப்பீங்க? எப்படி சார்? அது பிரச்சனை இல்லை. இங்கே பி எப்படி மாறுகிறதுன்னு இங்கே கொடுத்துருக்குறான். இந்த மதிப்பை பயன்படுத்தணும். வி வந்து ஜென்ரல் பொதுவானது. பிஐக்கு போடும் பிஐ ஈக்குவல் டு திஸ் இன் டூ 10⁵−10⁻³/vi² பிஐ கிடைச்சிரும். பிஎஃப் விஎஃப் ஸ்கொயர் விஐ கொடுத்துருக்கா, விஎஃப் கொடுத்துருக்கா, கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப எளிமையானது. நேரடியாக மதிப்பை போட்டிங்க அப்படின்னா ரெண்டு மதிப்புகளும் உடனடியாக வந்துடும். வந்து இங்கே பாருங்க, இதில் வந்து பிஐ வச்சுக்கங்களேன். முதல்ல பிஐ ஈக்குவல் டு 10⁵ அந்த ஒன்றில் விட்டுலாம் −10⁻³/vi² விஐ ஸ்கொயர் போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 10⁵−10⁵³/vi எவ்வளவு? 2×10⁴² கண்டுபிடிங்க. −4 −3 இது 10⁻⁸ மேலே கொண்டு போகணும். இந்த சரியாக வந்துடும். 0.5 இந்த வருங்க 10⁻⁵−10⁻³/ இது 4×, என்ன வரணும், 10⁻⁸ இது மேலே போச்சு அப்படின்னா 10⁵−1/4 10⁵ சரியா? −5 இங்கே வந்து கேன்சல் ஆயிரும், +5 ஓகே. 10⁵ வெளியே எடுத்துருங்க. இது உள்ளே என்ன இருக்குது, 1−1/4 இது வந்து 0.75. ஸோ 0.75×10⁵ என்ன பண்ணும், பாஸ்கல். வேறு எல்லாமே எல்லாம் மாற்றிட்டான். பாஸ்கல்னா பாஸ்கல் அல்லது அல்ல, வேறு என்ன பண்ணும், நியூட்டன்/மீட்டர்/ஸ்கொயர் போடணும், அல்லது நியூட்டன்/மீட்டர்/ஸ்கொயர் போடணும். இதே மாதிரி பிஓ பிஎஃப் கண்டுபிடிங்க. நீங்களே சொன்னபடி சொல்லுங்கள். புரியுதா தம்பி உனக்கு? அதே மாதிரி பிஎஃப் கண்டுபிடிங்க. இதுக்கு அப்படியே அந்த இது மதிப்புக்கு இதை போட வேண்டியது. அடுத்த கேள்வி என்ன? இரண்டாவது கேள்வி
அவனா வாயுவின் இறுதி வெப்பநிலை டிஎஃப் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். இப்போ இந்த இதில் எந்த மாதிரியான செயல் வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை கொடுக்கல. என்ன கொடுத்துருக்குறான்? கருத்தியல் வாயு ஒன்று அப்படின்னு தான் கொடுத்துருக்குறான். ஓரணு கருத்தியல் வாயு விரிவடையப்படுகிறது. வெப்பநிலை அதை கண்டுபிடிக்கணும். இந்த கருத்தியல் வாயுவை பற்றி நமக்கு எதாவது சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று தெரியல. ரெண்டு ஆவண்ணா சொல்லலை அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்க விட்டுடலாம். 10^5 தானே அது. கருத்தியல் வாயுவான ஒன்று கொடுக்கவுமே தெரியல. கருத்தியல் வாயுனா பிவி கொட்டு என்கேடி போடுவோம். ஓகே, ஆ இப்படிங்க பிடபிள்யூவா டெல்டாவியா டெல்டாவியா அது வேலைக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண வேண்டிய இல்லை. நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்னா கீழ் வெப்பநிலையும் பரம்பரம் கொடுக்கப்படுகிறது. வாயுவின் இறுதி வெப்பநிலை முதல் வெப்பநிலை இரண்டு வெப்பநிலை விரிவடைக்கப்படுகின்றது. அப்போ என்ன பண்ணலாம்னா நேரடியாக எப்படி எப்படி ஆ அதான் அதான் பிவி ஈக்குவல் டு என்கேடி வெயிலிருந்து பிவி பை டி ஈக்குவல் டு என்கே கருத்தியல் வாய்ப்பு போட வந்து இது மாறிலி. அப்புறம் என்ன எழுதலாம்? அப்போ பிஐ விஐ பை டிஐ ஈக்குவல் டு பிஎஃப் விஎஃப் பை டிஎஃப் ஈக்குவல் டு மாறிலி. இதுதான் எனக்கு நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியில்ல. நம்ம என்ன முதல் இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்குவோம். எப்படி இப்போ இந்த சமன்பாடு அமைக்கிறதுக்காக சொல்கிறேன். சும்மா ஏதோ தெரிஞ்சதில் போடக்கூடாது. இது பொதுவான சமன்பாடு. இரண்டு நிலைகளில் பயன்படுத்துகிறோம். முதல்ல இறுதி தொடக்க மதிப்பு இறுதி மதிப்பு இது ரெண்டுமே இதுக்கு தான் சமம் வந்து. அப்போ அது நமக்கு தேவையில்லை. அது வந்து இப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேணும்? டிஎஃப் டிஎஃப் ஈக்குவல் டு பிஐ விஐ பை பிஎஃப் விஎஃப் ம் எங்கே வந்துடுதா இல்லையா? கரெக்டு இங்கே டிஎஃப் இங்கே வரணும். ஓ இதுதானே வரணும், டிஎஃப் தானே வரணும். அப்போ இங்கே கொண்டு வரணும். அப்போ பிஎஃப் விஎஃப் பை விஐ விஐ இன்டு டிஐ. இப்போ டிஐ தெரியுமா கொடுத்துருக்குறான். இப்போ விஐ இருக்குது விஎஃப் இருக்குது பி பிஐ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பிஐ பிஎஃப்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு போடுங்க. விரிவாக்கத்தின் போது வாயுடன் இல்லை மூணாவது என்னது விரிவடையும் போது வாயு செய்திடும் வேலை. வாயு செய்திடும் வேலை கண்டுபிடிங்க. இந்த பாருங்க ஒரே கணக்கில் எல்லாம் வந்துடுது. அந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து எடுக்கிறோம். வேலைக்கு என்ன ஃபார்முலா? இப்போ தான் நீ சொன்ன வருது. பா தம்பி வாயு செய்திடும் வேலை இ வந்து டபிள்யூ ஈக்குவல் டு இன்டகிரல் விஐ டு விஎஃப் பிடிவி. இது ரொம்ப இந்த பி என்பது என்ன? பி என்பதை கொடுத்துருக்குறான். இதை கண்டுபிடிக்கணும். வந்து இதை போடணும். போட்டிங்கன்னா வந்துடும். இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் விஐ விஎஃப் பி எவ்வளோ வந்து 10^5 டே சிம்பிளாக போடுவோம். -10^-3 பை வி ஸ்கேர் ஓகே இன்டு டிவி. பியோட மதிப்பு எவ்வளவு? டிவி சேஞ்ச் இன் வால்யூம் டிவி போடுவோம். கரெக்டாக இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கிட்டு சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இன்டகிரல் ரெண்டு இதாக இருக்கா? 10^5 ரெண்டு இன்டகிரலில் பிரிக்கணும் வந்து 10^5 இன்ட்டு வி. இதுக்கு முதல்ல ஒரு லிமிட் போடுங்க. விஐ விஎஃப் -10^-3 1/V² இன்டகிரல் 1/V² எவ்வளவு? -1/V. இது வந்து -1/V விஐ விஎஃப். இந்த மைனஸ் இங்கே கொண்டு ப்ளஸ் ஆயிரும் வந்து. அப்போ என்ன பண்ணோம்? 10^5 விஎஃப் -VI இது ப்ளஸ் ஆயிடுதா? +10^-3 விஎஃப் -VI சாரி 1/V 1/VF -1/VI. இப்போ இந்த மதிப்புகள் உங்களுக்கு தெரியுமா?
தெரியும், தெரிஞ்ச போட்டுங்க, போட்டு கண்டுபிடிங்க.